சூப்பர் ஸ்டார் பட்டம் பற்றிய ஒரு சூப்பரான ஆர்டிக்கலை விகடன் பத்திரிகையில் வெளியிட்டிருந்தாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விகடன் ஆர்டிக்கலை படித்தாங்க அப்படின்னா அவங்க தலையில் இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம அந்த விகடன் ஆர்டிக்கலில் என்ன போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். தமிழ் சினிமாவின் மாஸ் முகவரி ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்த கதை தெரியுமா அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். கமல்ஹாசன் நடிப்பின் அம்சங்களில் அக்கறை காட்ட தலைவர் ரஜினிகாந்த் தன் ஸ்டைலால் மக்களின் கவனத்தை ஈர்த்தார். தலைவர் ரஜினி எம்ஜிஆரின் பாணியை பின்பற்றி போக கமல் நடிப்பு ராட்சசன் என்ற அவதாரம் எடுத்தார். விஜய் அஜித்துக்கு இப்படிப்பட்ட அவதாரங்களை காட்ட முடியாதது ஒரு வகையில் அவர்கள் இரண்டு பேருக்குமே வசதியாக இருந்தது எனலாம். ஆரம்பத்திலிருந்தே ஸ்டைலில் கவனம் செலுத்தி வந்த தலைவர் ரஜினியை கலைஞானம்தான் கவனித்து வந்தார். அவரை ஒப்பந்தம் செய்து பைரவி படத்தை ஆரம்பிக்க எண்ணிய போது தலைவர் ரஜினியே அதை நம்பவில்லை. ஏதாவது வில்லன் வேடம் இருந்தால் கொடுங்க, என்னை ஹீரோவாக்க வேண்டாம் என அவரே கேட்டுக்கொண்டார். அந்த வகையில் அவரை ஹீரோ மெட்டீரியலாக முதலில் உணர்ந்தது கலைஞானம்தான். அதை இன்றளவும் மறந்துவிடாமல் அவருக்காக நகரின் பிரதான இடத்தில் ஒரு பெரிய வீட்டை வாங்கி கொடுத்திருக்கிறார் தலைவர் ரஜினி. இப்போது தமிழ் தரணியெங்கும் சூப்பர் ஸ்டார் சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜய் தான் சூப்பர் ஸ்டார் என வாரிசு தயாரிப்பாளர் தில்ராஜு சொல்லி வைக்க சமூக வலைதளங்களில் அனல் பறந்திருக்கிறது. இந்த விவாதங்கள் அனைத்தும் தலைவர் ரஜினியின் ரசிகர்களுக்கு போய் சேர அவர்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள். அந்த அரசியலை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். உண்மையில் தலைவர் ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் எப்படி கிடைத்தது என்பதே சுவையான வரலாறு. கலைஞானத்தின் பார்வையில் தலைவர் ரஜினி வீழ அவரை ஹீரோவாக்கினார். இதை கேள்விப்பட்ட தேவர் கலைஞானத்தை அழைத்து இந்த முட்டாள்தனமான முயற்சிகளை எடுத்து மூட்டை கட்டு, உனக்கு நானே ஹீரோவை ஏற்பாடு செய்து தருகிறேன், எனக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறாய், உன் நல்லதுக்காக தான் சொல்வேன், ரிஸ்க் எடுக்காதே என கூப்பிட்டு பேசியிருக்கிறார். அதை மீறியும் கலைஞானம் பைரவி படத்தை எடுத்து முடித்தார். அந்த படத்தை பார்த்த கலைப்புலி தானு சென்னை விநியோக உரிமையை வாங்கினார். வாங்கியதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் பிரதான சாலையான அண்ணா சாலையில் அப்போது பிளாசா தியேட்டர் இருந்தது. அதில் 35 அடி உயர பிரம்மாண்ட கட்டவுட்டை தலைவர் ரஜினிக்காக வைத்தார் கலைப்புலி தானு. அதில் தான் முதன் முதலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. அங்கே கட்டவுட் வைத்ததோடு நின்றுவிடாமல் தமிழ்நாடு முழுக்கவும் அந்த போஸ்டர்களை ஒட்ட ஏற்பாடு செய்தார். அப்போது எம்ஜிஆர் சிவாஜி என்ற பெயர்களே முக்கியமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அதோடு தன் பெயரும் சேர்ந்து இப்படி இடம்பெற்றிருப்பதைக் கண்டு தலைவர் ரஜினி முதலில் பதறித்தான் போனார். தானுவை அழைத்து என்ன இப்படி செய்துவிட்டீர்கள் என கேட்டிருக்கிறார் தலைவர் ரஜினி. அதற்கு அவர், அதற்கான முழு தகுதியும் உங்களுக்கு இருக்கிறது என சொல்லியிருக்கிறார். கொஞ்ச காலம் இதே பேச்சுதான் தமிழ் திரையுலகம் முழுக்கவே இருந்தது. அவர் பேசுகிற மேடையெங்கும் அவரை சூப்பர் ஸ்டார் என்றே அழைத்தார்கள். திரையுலகில் அவருக்கு நேர் எதிர்போட்டியாக இருந்த கமல்ஹாசனே அந்த பெயரை குறிப்பிட்டு பேசியதும் நடந்தது. அடுத்தடுத்து இளைஞர்களின் மொத்த பார்வையும் அவர் மீது விழ அவர் பெயர் ரஜினி என்பதை மறந்து போய் சூப்பர் ஸ்டார் என்றே ஆனது. அடுத்தடுத்து வெற்றிகள், அதைத் தொடர்ந்து அரசியலிலும் அவ்வப்போது தலையிட்டு மீடியாவுக்கும் பழக்கப்பட்ட முகமானார். வசூல் சக்கரவர்த்தி என மதிப்பிற்குரியவராக தமிழ் சினிமாவில் வளர்ந்து நின்றார். தொடர்ந்து வெற்றி படங்கள், பாஷா போன்ற மைல்கல் மாஸ் படங்கள் என்ற அவரின் கரியர் நகர், அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு இதுவரை எந்த திசையிலிருந்தும் எதிர்ப்பே இல்லை. அதிரடி சண்டை காட்சிகளுடன் ரகலையான காமெடியும் அவருக்கு சரளமாக வந்தது. அதே போல குடும்பங்களை இணைக்கும் ஃபேமிலி என்டர்டெய்னர் படங்களையும் விட்டுவிடாமல் செய்தார். ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே அவரின் ரசிகர்களாக மாற இதுவே காரணமாக அமைந்தது. இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வயது 72, இன்னமும் ட்ரெண்டில் இருக்கும் நடிகராகவே இருக்கிறார். இளம் இயக்குனர் பலரை அழைத்து கதை கேட்கிறார், அவர்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கிறார். இவ்வளவு ஏன், கோடம்பாக்கத்தில் புதிதாக நுழையும் எவரும் இந்த சீனில் எதிரிகள் மார்க்கெட்டில் வந்து நிற்கிறாங்க, சரசரன்னு கதவை திறந்துட்டு தெரிக்கிற கோபத்தில் ரஜினி என்று என இன்னமும் இவரை மனதில் வைத்துதான் கதை சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவின் மாஸ் முகவரியாகி போனார் தலைவர் ரஜினி. தனக்கே உரிய பிரத்யேக உடல் மொழியுடனும் தடதடக்கும் குரலுடனும் அவர் திரையில் நுழையும் போதே தியேட்டர் அதிர்ந்து சொல்கிறது அவர் ஏன் இன்றளவும் சூப்பர் ஸ்டார் என்பதை அப்படின்னு அந்த கட்டுரையை முடிச்சிருந்தாங்க விகடனில். இன்றளவு மட்டுமல்ல என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் தான் அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு கூட தெரியும்.